இந்த மாதிரி பர்த்டே இன்விடேஷன் கார்டு வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி அனுப்பணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் இந்த கேன்வான்ற ஆப்பை பயன்படுத்தி எப்படி ஃப்ரீயாகவே ஒரு பர்த்டே கார்டு, விஷஸ் கார்டு வந்து க்ரியேட் பண்ணுறது பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுறக்கும், நம்ம புதுசாக ஒரு பர்த்டே விஷஸ் வந்து க்ரியேட் பண்ணி அனுப்புகிறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த எடிட்டிங் நாலேஜும் இல்லாமல் எப்படி ஒரு பர்த்டே கார்டுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறது அப்போ தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் நான் பயன்படுத்த போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. இந்த கேன்வா நீங்கள் மொபைல்லையும் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சிஸ்டத்துலேயும் இந்த கேன்வான்றதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை அதை லாகின் பண்ணிக்கலாம். மோன்ஸ் இந்த கேன்வாவோட உள்ள வந்துட்டுன்னா இந்த இடத்துல போய்ட்டு நமக்கு என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ பர்த்டே விஷஸ் அந்த தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் பர்த்டே விஷஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தேன்னா இங்கே கேன்வா வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு சஜஷன் பண்ணுவாங்க. இதில் ஃப்ரீயும் இருக்குது, பெய்டும் இருக்குது, நம்ம ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் பாருங்கள், இதில் எது உங்களுக்கு பிடிக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டெம்ப்ளேட் மாடல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாடல் எடுத்து நான் இப்போ வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். அதே விஷஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாடலுக்கு சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாடல் வந்து ரொம்பவே லைக்காக இருக்குது, ரெண்டு இமேஜ் போட்டு. ஸோ ஜஸ்ட் நான் இந்த மாடலை சூஸ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் சூஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய்ட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கஸ்டமைஸ்னோடனே இந்த இமேஜ், இவங்களோட இமேஜ் இருக்குது, இவங்களோட இமேஜ் தூக்கிட்டு நம்ம யாருக்கு விசஸ் அனுப்ப போகிறோமோ அவங்களோட இமேஜை சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா கேன்வாவில் அவங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கா, இங்கே இதை கொடுத்துட்டு நீங்கள் யாரோட பர்த்டேக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் உங்கள்கிட்ட இருந்தால் ஜஸ்ட் அவங்களோட இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் வேண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இவங்களோட இமேஜ் தூக்கிட்டு நம்ம யாருக்கு பர்த்டே இது பண்ண போகிறோம் அவங்க இமேஜ் அப்லோட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டெலிட்னு கொடுத்துட்றேன், டெலிட் இமேஜ்னு கொடுத்துறேன். அதே மாதிரி இந்த இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுத்துட்டு டெலிட் இமேஜ்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் அவங்க ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஜஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமில் வச்சேன்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்துடும். அதே மாதிரி இப்போ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வச்சோம்னா இவங்களோட இமேஜ் வந்துடும். ஸோ இப்போ வந்து அலைன்மெண்ட் சரியில்லைன்னா ஜஸ்ட் எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் கொண்டு போனேனாலே இந்த ஃப்ரேம்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். மீன்ஸ் நான் இப்போ பண்ணுறேன், பார்த்தீங்களா ரெண்டு இமேஜ் வந்து இந்த ஃப்ரேம்ஸில் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஹாப்பி பர்த்டே பர்த்டேன்னு இருக்குது, இங்கே இதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி பர்த்டே பெஸ்ட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, இல்லை ஹாப்பி பர்த்டே மாம், ஹாப்பி பர்த்டே டேட், இந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு ஒரு டூ லைன் விஷஸ் இருக்குது பாருங்கள். இந்த விஷஸ் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ கொடுக்க தெரியல, இந்த விஷஸ் வந்து எப்படி கொடுக்க தெரியலன்னுச்சுனா இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜாப் ஜிபிடின்ற டூலை பயன்படுத்திடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு சாட் ஜிபிடியில் போய்ட்டு நமக்கு வந்து என்ன வேணுமோ அது கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடியை நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் போய் கூட பண்ணுவோம், சாட் ஜிபிடி லாகின்ல இருக்குது. சர்ச்சிங்க போய்ட்டு ஒன்லைனில் பர்த்டே விஷஸ் சொல்ல சொல்லி நான் சாட் ஜிபிடியில் கேட்டிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கேன்வாவில் போய்ட்டு நம்ம பண்ணி வச்ச மாதிரி கீழே இருக்க பாருங்கள் இமேஜ், இங்கே போய்ட்டு ஜஸ்ட் அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. அவ்வளோதான் சிம்பிள். இப்போ அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது, இன்கேஸ் எனக்கு இந்த கலர் வேணாம் வேறு கலர் வேணும்னுச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ப்ளூ வேணுமா ப்ளூ கொடுத்துக்கலாம், ஒயிட் வேணுமா ஒயிட் கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த கலர் நமக்கு வேணுமோ அந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர் நல்லாயிருக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து பேசிக்காக தான் நான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த டெக்ஸ்டோட கலரை மாற்றிக்கலாம், டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் பண்ணதை வந்து இந்த டவுன்லோடில் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஓனாகவே ஒரு ரிசர்ச் க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ யாருக்கோ சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதோடய வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நெட்டில் அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி போகிறப்பல இந்த மாதிரி பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.